அறிவொளி எந்த மாதிரி அப்ளை பண்ண நிறைய இதெல்லாம் இருக்கும். சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன சின்ன புத்தகம் அறிவியல் அதெல்லாம் சும்மா வீட்டில் இருக்கும். அது வந்து நான் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு பண்ணி ஒரு சோடா பாட்டில் வந்து அது பட்டம் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியான சின்ன சின்ன ஆர்வத்தை எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்டான விஷயங்கள் எல்லாமே கூட ரொம்ப எனக்கு உதவி செய்யுது. நமக்கு நமக்குள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கணும். குழந்தைங்களுக்கு குறிப்பாக ஆர்வமாக ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு கவிதை எழுதுறாங்கன்னா அது உற்சாகப்படுத்தணும்னா எனக்கு. ஏன்னா உங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீச்சிங் ப்ரொஃபஸர் இருக்கீங்க, நீங்கள் கலைத்துறைக்கு வந்தக்கூடிய காரணம் என்ன? நிச்சயமாக கலை இன்னும் நிறைய டீச் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் நினைக்கிறோம். எல்லாமே இப்போது கற்பி அப்படின்னு படிச்சா சொல்கிறது எந்த வகையில் வேணாலும் கற்பிக்கலாம். நான் கலை வழியாக கற்பிக்கிறேன். என்னுடைய பெற்றோர் வந்து வகுப்பறை ஆசிரியர்களாக இருந்து பண்ணியிருக்காங்க. பல்வேறு வகைகள் வந்து நம்ம இந்த தளங்க செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு சமூக நீதிக்காகவும் ஒரு சமத்துவத்துக்காகவும் பொருளாதார வழிக்கணும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எல்லா துறைகளிலுமே எல்லா தளங்களிலுமே குறிப்பாக வளரும் தலைமுறையினர் வந்து சமூக ஒற்றுமையினுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கிறோம். சமூகம் ஏன் பிரிந்திருக்கிறதுங்கிற குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக்கிறோம். சமூகம் என்கிற இந்த மிகப்பெரிய ஒரு கூடத்துக்குள்ள நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களை வந்து தயார்படுத்தணும்னு நினைக்கிறோம். சமூகம் என்னவாக இருக்குது, இங்கே எத்தனை வகையான ஏற்றத்தாழ்வு இந்த குழு, இந்தியா வந்து ஒரு டைவர்சிஃபைடு லேண்ட்னு வேற்றுமை ஒற்றுமைன்னு சொல்கிறோம். எது வேற்றுமை எது ஒற்றுமைங்கிறதை குழந்தைகள் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக சமூகத்துக்கு அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தயாராகனா அடுத்த தலைமுறை வந்து நிச்சயம் ஒரு ஏற்றத்தாழ்வுகற்ற அறிவியலை நம்புகிற அறிவியலை நம்பக்கூடிய கூட பழக்க வழக்கங்கள் இல்லாத அறிவியல் நம்பக்கூடிய தலைமுறையாக நான் பாடுவேன். உங்களுடைய ஆசிரியர்கள் நிறைவேறும். திருவள்ளூர் புரசு நேயர்களுக்கு என்னுடைய பரிமாற்றம் வாங்கிக்கிறேன்.